வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் மதியம் 12 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மாலை 6 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மதிய செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அமெரிக்கா கொடுத்த சாய்ஸ். அமெரிக்கா 5வது தலைமுறை விமானம் வேண்டுமா அல்லது 5-5 சீன விமானத்தை செலுத்தப் போகிறீர்களா? துருக்கி பாகிஸ்தான் புதிய டீலா. காஷ்மீருக்கு மேல் பறக்கப் போகின்றனவா துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 விமானங்கள்? ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இளவயதில் அமெரிக்க ஜனாதிபதியை உளவு பார்த்த உளவாளியா? அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் சந்திப்பு நேரத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய பழைய புகைப்படம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மிக கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கூறியுள்ளது. உங்களுக்கு அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானங்களும் MQ-9B ரக ஆளற்ற விமானங்களும் வேண்டுமா? அல்லது அமெரிக்கத்தின் 5G தொலைத்தொடர்பு மேம்படுத்தலில் சீன தொலைத்தொடர்பு நிறுவனம் ஹுவாவேயின் பங்களிப்பு வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதே அந்த விஷயம். அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சீன நிறுவனம் ஹுவாவேயை 5G தொழில்நுட்ப மேம்படுத்தல்களில் இருந்து நீக்குமாறு கூறியது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். சீன நிறுவனத்தை மாற்றீடு செய்வதற்கு மற்றொரு நிறுவனத்தை தேடுவதற்கு கால அவகாசம் போதாது என ஐக்கிய அரபு அமீரகம் கூறியிருந்தது. அதற்குத்தான் அமெரிக்கா இப்போது இப்படியொரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. உங்களால் ஹுவாவே நிறுவனத்தை மாற்றீடு செய்ய முடியாவிட்டால் அமெரிக்க தயாரிப்பு F-35 மற்றும் MQ-9B ரக விமானங்களையும் நீங்கள் வேறு விமானங்களை வைத்து அவற்றை மாற்றீடு செய்து கொள்ளுங்கள் என்பதே அமெரிக்காவின் தற்போதைய நிலைப்பாடு. இது கொஞ்சம் தந்திரமான விஷயம். ஏனென்றால் அமெரிக்க விமானப்படை ஏற்கனவே இரு ஐக்கிய அரபு அமீரக விமான தளங்களில் இருந்து செயற்படுகிறது. அல்மீன்ஹாட், அல்டாஃப்ரா ஆகியவையே அமெரிக்கத்தில் அமெரிக்கா பயன்படுத்தும் விமான தளங்கள். அங்கே வைத்தும் அமெரிக்காவின் F-35 ரக விமானங்கள் April 2019 இன்று வரை இயக்கப்படுகின்றன. இது தவிர ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா கடற்படை தளத்தை அமெரிக்க கடற்படை பயன்படுத்துகிறது. MQ-9B ரக ஆளற்ற விமானங்கள் கடற்படையின் பாவனைக்கான விமானங்கள். இந்த விமானங்களை அமெரிக்க கடற்படை ஃபுஜைரா கடற்படை தளத்தில் வைத்து பயன்படுத்துகிறது. அமீரகத்திற்கு F-35 மற்றும் MQ-9B ரக விமானங்களை கொடுக்க மாட்டோம் என அமெரிக்கா கூறினால் இந்த விமானங்களை அமெரிக்காவும் அமீரகத்தில் பயன்படுத்த முடியாது. அது அமெரிக்காவின் சிக்கல். இரண்டாவது சிக்கல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு உள்ளது. அமெரிக்க F-35 மற்றும் MQ-9B விமானங்களை வேறு விமானங்களை வைத்து மாற்றீடு செய்யுங்கள் என அமெரிக்கா கூறினால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 5வது தலைமுறை விமானம் தேவை என்றால் 2 தேர்வுகள் மட்டுமே உள்ளன. ஒன்று சீன தயாரிப்பு J-20, மற்றது ரஷ்ய தயாரிப்பு SU-57. இந்த இரு விமானங்களின் செயற்பாடுகளும் இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. செயற்பாடு நிரூபிக்கப்படாத ரஷ்ய அல்லது சீன விமானங்களை அமீரகம் வாங்குமா என்பது சந்தேகமே. அடுத்து ஆளற்ற விமானங்கள் என்று வரும்போது அமீரகம் ஏற்கனவே சீனாவிடமிருந்து விங்லோங் 2 ரக ஆளற்ற விமானங்களை 2 இடங்களில் பயன்படுத்த வாங்கியது. இவர்கள் அவற்றை பயன்படுத்திய இடம் ஏமன் நாடு, மற்றது லிபிய தேசிய இராணுவம் சீன விமானங்களை வாங்கிய போது அதற்கு பணம் கொடுத்தது அமீரகம்தான். ஏமனிலும் லிபியாவிலும் விங்லோங் 2 ரக விமானங்கள் பல தடவைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதனால் அந்த ரக விமானங்களை வாங்குவதையே அமீரகம் நிறுத்திவிட்டது. அதுதான் அவர்களுக்கு அமெரிக்க விமானங்களை மாற்றீடு செய்வதில் உள்ள மிகப்பெரிய சிக்கல். இப்போது இருதரப்பும் இந்த விவகாரத்தை தமக்கிடையே எப்படி தீர்த்து கொள்ளப் போகின்றார்கள் என்று பார்க்கலாம். துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 தென்னாசிய நாடு ஒன்றிலும் பறந்தாலும் பறக்கலாம். அந்த நாடு பாகிஸ்தான். TB2 ரக விமானங்களை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விமானங்களை பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் இயக்கலாம் எனவும் அந்த ஊடகங்கள் கூறுகின்றன. இதற்குள் காஷ்மீர் எங்கு வருகின்றது என்றால், காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன். அவர் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு சென்று பேசிய போது கூட காஷ்மீர் பிரச்சினை பற்றி பாகிஸ்தானுக்கு சாதகமாக பேசினார். இதனால் பாகிஸ்தானுக்கு TB2 ரக விமானங்கள் கொடுப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்தால் அந்த விமானங்களை காஷ்மீரில் பயன்படுத்துவதற்காகவே கொடுக்கப்பட உள்ளன என்று ஊகிக்கிறார்கள். தவிர காஷ்மீரை விட்டால் பாகிஸ்தான் TB2 ரக விமானங்களை வேறு எங்கும் பயன்படுத்த வாய்ப்பு கிடையாது. துருக்கி TB2 விமானங்களை ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுத்து விட்டது.
போலந்து, லட்வியா ஆகிய நாடுகளுக்கு விற்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார்கள். அல்பானியாவுக்கு விற்பனை செய்யப்படவும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறுகிறார்கள். இப்போது அந்த பட்டியலில் பாகிஸ்தானையும் இணைத்துள்ளன துருக்கி ஊடகங்கள். பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்களை வாங்குவது தொடர்பாக ஏற்கனவே சீனாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் நேற்று புதன்கிழமை June 16 சந்தித்துக் கொண்ட அதே நேரத்தில் 1998 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரேகன் 1998 ரஷ்யாவுக்கு பயணம் செய்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. ஜனாதிபதி ரொனால்ட் ரேகனை அப்போதைய ரஷ்ய ஜனாதிபதி கோபச்சேவ் செஞ்சதுக்கத்திற்கு அழைத்துச் சென்று சுட்டி காட்டினார். அப்போது அங்கு வளமைக்கு மாறாக ஏராளமான ரஷ்ய சுற்றுலா பயணிகள் காணப்பட்டார்கள். சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் அங்கு காணப்பட்டவர்கள் ரஷ்யாவின் உளவுத்துறை KGB-யின் ஆட்கள் என்பதை யாரும் சுலபமாக ஊகித்து விடலாம். அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரேகன் ஒரு சிறிய ரஷ்ய குழந்தைக்கு கை கொடுக்கும் போது அருகில் நின்று அதை கவனமாக பார்க்கும் சுற்றுலா பயணிதான் தற்போதைய பரபரப்புக்கு காரணம். கழுத்தில் கேமராவை போட்டபடி புகைப்படத்தில் காணப்படும் அந்த இளவயது சுற்றுலா பயணிதான் தற்போதைய ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இளவயது தோற்றம் என கூறப்படுகிறது. புகைப்படம் எடுக்கப்பட்ட 1998 புட்டின் ரஷ்ய உளவுத்துறை KGB-யில் தான் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரேகனை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட உளவாளிகளில் ஒருவர் தான் இளவயது புட்டின். இந்த புகைப்படத்தை எடுத்தவர் வெள்ளை மாளிகையின் அதிகாரபூர்வ புகைப்பட கலைஞர் பீட் ஜவுசா. இவர் ரொனால்ட் ரேகன் காலத்திலும் ஒபாமா ஆட்சி காலத்திலும் வெள்ளை மாளிகையின் புகைப்படக்காரராக இருந்தவர். இந்த புகைப்படம் அவரால் 1993 வெளியிடப்பட்ட புத்தகம் ஒன்றில் இருந்தது. அந்த புத்தகம் வெளியாகி பல ஆண்டுகளின் பின் அவருக்கு கடிதம் ஒன்று வந்தது. உங்கள் புத்தகத்தின் 145 பக்கத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரேகனும் ரஷ்யாவின் தற்போதைய ஜனாதிபதி புட்டினும் இருக்கும் ஒரு புகைப்படம் வெளியாகியுள்ளதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கடிதத்தில் கேட்கப்பட்டிருந்தது. அதன் பின்னரே அந்த புகைப்படத்தில் இருந்த சுற்றுலா பயணிதான் இளவயது புட்டின் என அறிந்து கொண்டேன் என்கிறார் புகைப்பட கலைஞர் பீட் சவுசா. ஆனால் புகைப்படத்தில் இருப்பவர் புட்டின் தான் என்பதை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினோ ரஷ்ய அரசோ இதுவரை உறுதி செய்யவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்த நேரத்தில் இந்த பழைய புகைப்படத்தை மீண்டும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் மதியம் 12 IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மாலை 6 IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.